குட் மார்னிங். இன்று மகாத்மா காந்தியின் பிறந்த தினம். தேசப்பேதா என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் பின்னணியை நம்ம பார்க்கணும். ஒரு நாடு அமைவது என்பது எல்லா பூகோள அமைப்புகள் உள்ள பல்வேறு நாடுகளில் நாடு அமைவது என்பது போர்களின் மூலமாக, வீரர்களின் மூலமாக, உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக போரிட்டு போரிட்டு தான் எல்லா நாடுகளும் உருவாகியது. முதல் முறையாக பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புரட்சி ஏற்பட்டது. அப்போது கூட மக்கள் அரசை எதிர்த்து போரிட்டு தான் அந்த புரட்சி என்றார். இந்தியாவில் ஆலம் ஆக்டிவிஸ்ட் டபிள்யூசி பானர்ஜியும் இணைந்து காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்களுடைய நோக்கம் ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகிற அந்நியர்களுக்கும் இந்தியாவிலேயே இருக்கின்ற அந்நியர்களுக்கும் இந்தியாவிலே இருக்கின்ற ஐரோப்பியர்களுக்கும் வணிகத்தின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் அவர்கள் அதை அமைத்து கொண்டார்கள். நாளளவில் அது ஒரு இயக்கமாக மாறி பாலகங்காதர் திலக, தாதாபாய் நவ்ரோஜி இவர்கள் மூலமாக அது ஒரு தேசப்பட்டு இயக்கமாக செயல்பட தொடங்கியது. காங்கிரஸ் காலத்தில் மக்களை ஈர்ப்பதற்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உழுபவர் ஏன்னா அப்போது நிறைய பிரச்சனைகள் வந்து உழுபவர்களுக்கு அரசாங்கம் கட்டாய வரி வசூலித்துவது, ஜமீன்தார்கள் மூலமாகவும் ராயத்வாரிகள் என்று சொல்லப்படுகிற நேரடியாகவும் வரிகளை செலுத்தி வந்த கொடுமையான நிலைக்கு உட்பட்டார்கள். பட்டான் என்று சொல்லப்படுகிற மணிலெண்டர்ஸ் ஈட்டிக்காரர்களுடைய தொந்தரவுகள் மிக கொடுமையாக இருந்தது. இதை வைத்து கொண்டு காங்கிரஸ் மக்களை லியூர் அவர்களை தூண்டிவிட்டார்கள். உழுபவர்களை நிலம் சந்தது. ஆகவே அனைத்து காங்கிரஸ் மாநாடுகளும் உழுபவருக்கு நிலம் சொந்தம் என்கின்ற அடிப்படையிலே தான் கட்சியை வளர்த்தார்கள். அதனால்தான் மக்கள் பெருந்திலராக உண்பதற்கே உணவில்லை என்று அதை வந்து அஹிம்சா முறையில் காந்தி எடுத்து சென்றார். ஆனால் அதன் விளைவாகத்தான் இன்று இந்தியாவில் இருப்பவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை காக்க வேண்டிய உணர்வு இல்லாமல் சுரண்டுகின்ற உணர்வோடு தான் அனைத்து அரசியல்வாதிகளும் தலைவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸிலிருந்து பிரிந்து இந்திய தேசிய படையை அமைத்து மற்ற நாடுகளுடன் இணைந்து, ஜப்பான் ஜெர்மன் போன்ற நாடுகள் இணைந்து இந்தியாவின் மீது போரிட்டு மிக வேகமாக அவர்கள் பர்மாவை கடந்து இந்தியாவின் எல்லைக்குள் நுழைகின்ற நிலையில் ஜப்பானியர்கள் செய்த சிறு தவறால் அமெரிக்காவின் தலையிட்டால் ஜப்பான் சரணடைய இந்திய தேசிய படை சிதறிவிட்டது. அந்த கனவு அவ்வாறு அவர் இந்த நாட்டை காப்பாற்றியிருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்து மாறாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு. இந்தியாவில் வசிப்பவர்களுக்குத்தான் இந்தியா சொந்தம், அந்நிய கருத்துக்களை இங்கே அங்கீகரிக்க மாட்டோம் என்ற அளவிலே அனைத்து மக்களும் திடமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு வரை மோதியின் ஆட்சி தான் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் தெள்ளந்தெளிவாக கூறுகிறது. அதை நம்பி இந்தியா ஒரு வல்லரசாக இயங்கும் என்ற நம்பிக்கையோடு மகாத்மா காந்தியின் இந்த பிறந்த தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.